ரேஷன் அட்டையில் பெயர் சேர்க்காதது ஒன்றுதான் குறை என்னும் அளவிற்கு அனைவரின் வீட்டிலும் நாய்க்கடுத்தபடியாக பூனைகளை செல்லப்பிராணியாக வளர்க்கப்படுகிறது. இவ்வாறு வளர்க்கப்படும் பூனைகளின் தேவைகள் மற்றும் விருப்பங்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், பூனை உரிமையாளர்கள் தங்கள் செல்லப்பிராணிகளுடன் தங்கள் பிணைப்பை வலுப்படுத்த புதுமையான யோசனைகளை கொண்டுவர ஊக்குவிக்கவும் 2002 த இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் ஃபார் அனிமல் வெல்ஃபேர் எனும் அமைப்பு இதை துவங்கியது. இவ்வாறு இருக்க பூனை சிறுநீரை சுவாசிப்பது உண்மையில் நோய்வாய்ப்படும். இதில் அம்மோனியா நிறைந்துள்ளது. இது ஒரு நச்சு வாயு. இது தலைவலியை ஏற்படுத்தும், ஆஸ்துமா தாக்குதல்களை தூண்டும் மற்றும் நிமோனியா போன்ற கடுமையான சுவாச நோய்களையும் கூட ஏற்படுத்தும் என்று செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பூனைகளை சுத்தமாக பராமரித்தால் இத்தகைய பிரச்சனையை தவிர்க்கலாம். சர்வதேச பூனைகள் தினமான இன்று பூனைகள் பற்றிய சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். பூனைகள் 70% தன் வாழ்நாளை தூக்கத்தில் கழிக்கிறதாம். நாம் எவ்வளவு இனிப்பு கொடுத்தாலும் அதனால் அந்த சுவையை உணர இயலாதாம். எனவே பூனைகள் சுகர் ஃப்ரீ. பூனைகள் தங்கள் உள்ளங்கால் மூலம் வியர்வையை வெளியிடுகிறது. தண்ணீர் பிரச்சனை பூனைகளுக்கு இல்லை, ஏனென்றால் கடல் நீரில் உள்ள உப்பை சுத்திகரிக்கும் தன்மையை கொண்டதாம். பூனைகளின் சிறுநீர் இருட்டில் ஒளிரும் தன்மை கொண்டதால் அதனால் அதை வைத்து தன் இருப்பிடத்தை எளிமையில் கண்டறிய முடியுமா?